بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமூகத்திற்கும்
அவ்வப்போது தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பிக் கொண்டே இருந்தான். இவ்வாறு தூதர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் அந்தந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மக்களிடத்தில் அவர்களிடத்தில் ஏற்பட்ட கொள்கை தவறுகளை சீர் செய்வதற்காக. அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும், அவன் அல்லாது சிலைகளாக இருக்கட்டும் விக்கிரகங்களாக இருக்கட்டும், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற இந்த ஏகத்துவத்தை முன்வைத்துத்தான் எல்லா தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வலக்கத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம், அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை அன் இஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மக்கள் நிராகரிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அனுப்பப்பட்ட இறுதி தூதர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமூகத்திலே காணப்பட்ட கொள்கை தவறுகளை அவ்வப்போது சுட்டிக்காட்டிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்களிடத்திலும் சரி, அல்லது இதுவெல்லாம் தவறாக இருக்குமா என்று நினைக்கின்ற அளவுக்கு நம்முடைய சமூகத்திலே கொள்கை ரீதியான நம்முடைய அகீதாவை கொள்கையை பாதிக்கக்கூடிய கொள்கையில் மிகப்பெரிய ஒரு சருகுதலை ஏற்படுத்தக்கூடிய தவறுகளை இன்றைக்கு நாம் நம்முடைய சமூகத்திலே கண்டு வருகின்றோம். அந்த கொள்கை தவறுகளில் ஒன்றுதான் கற்களிடமும் மரங்களிடமும் பரக்கத்தை தேடுவது, கல்லிலும் மரத்திலும் பரக்கத்தை தேடுவது. இந்த மாதிரியான ஒரு நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலும் காணப்பட்டது. இன்றைக்கு எப்படி முஸ்லிம் சமூகம் கல்லிலும் மரத்திலும் பரக்கத்திருப்பதாக எண்ணி அந்த கல்லை தடவுவதும் முத்துவதும் முத்தமிடுவதும் மரத்தை தடவுவதும் முத்தமிடுவதும் தவாஃபு செய்வதும் என்று இருக்கின்றார்களோ, அதை போன்ற ஒரு நிலை சஹாபாக்களுடைய காலகட்டத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலும் இந்த நிலை இருந்தது. திருமிதியில 2335 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அன் அபி வாக்கிதின் லைசி ரழியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா கரஜ இலல் ஹைபர், ஹைபர் போருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு செல்கின்றார்கள். இப்படி செல்லும் போது மர்ரபி ஷஜரத்தின் லில் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களுக்கு என்று ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தை அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். இப்படி கடந்து செல்லும் போது அந்த மரத்திற்கு தாத் அன்வாத் என்று பெயர் சொல்லப்படும். யுகாலு லஹா தாத் அன்வாத் يُعَلِّقُونَ عَلَيْهَا أَسْلِحَتَهُمْ. முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்வார்களாம், போருக்குரிய அந்த போர் தடவாளங்களை ஆயுதங்களை அந்த மரத்திலே பரக்கத்துக்காக வேண்டி தொங்க விடுவார்கள். அப்ப இதை பார்த்த சஹாபாக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அந்த புதிய காலகட்டத்தில் இதை பார்த்த சஹாபாக்கள் ஃபகாலு யா ரசூலல்லாஹ் இஜ்அல் லனா தாத் அன்வாத் கமாலஹும் தாத்து அன்வாத், அவர்களுக்கு எப்படி தாத்து அன்வாத் என்று ஒரு மரம் இருக்கின்றதோ அதை போன்று எங்களுக்கும் ஒரு மரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் போர்க்கருவிகளை தொங்க விடுவதற்கு. அந்த போர்க்கருவிகளை அந்த மரத்திலே தொங்க விடுவதன் மூலமாக பரக்கத்தை பெற்று எதிரிகளோடு போரிட்டு வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கும் ஒரு மரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், ஹாதா கமா கால கௌம் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களிடம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டதை போன்று நீங்கள் கேட்கின்றீர்கள். அவர்கள் என்ன கேட்டார்கள், இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு
ஒரு பனு இஸ்ரவேலுக்கு ஒரு கடவுள் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் கேட்டதை போன்று நீங்கள் இப்போது என்னிடத்திலே கேட்கின்றீர்கள். அடுத்து சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லதர்க்புன்ன சுன்னத்த மன் கான கபிலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினுடைய அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் அப்படியே பின்பற்றி வருகின்றீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போ இப்படி மரத்தின் மூலமாக பரக்கத்தை பெறுவதை, எந்த மரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தவில்லையோ அந்த மரத்தின் மூலமாக பரக்கத்தை பெறுகின்ற அந்த ஒரு இதை, அந்த கொள்கை ரீதியான தவறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கின்றார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் செல்கின்றார்கள். இப்படி ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய சகோதரர்கள் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்தவுடன், இது கொள்கை ரீதியான தவறு இல்லாவிட்டாலும் இங்கே ஒரு நினைவூட்டலுக்காக சொல்கின்றேன், இஹ்ராமுடைய ஆடையை அணிந்தவுடன் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்ததற்காக 2 ரக்அத்துகள் தொழ வேண்டும் என்ற நம்பிக்கை அதிகமான மக்களிடத்திலே காணப்படுகின்றது. இஹ்ராமுடைய ஆடையை குளித்து முடித்தவுடன், அந்த ஆடையை அணிந்தவுடன் அதற்காக 2 ரக்அத்துகள் தொழுவது, இப்படிப்பட்ட தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தரவே இல்லை. அதற்கு எந்த விதமான அசலும் இல்லை, ஹதீஸும் கிடையாது. இதை நாம் கவனத்தில் என்ன செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, இப்படி இஹ்ராமுடைய ஆடை அணிந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமான சகோதரர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுடைய வாசல்களை தொட்டு முத்தமிடுவது, தொட்டு தடவுவது, அதே போன்று கஅபாவுடைய அந்த தங்க வாசல் அதை தொட்டு முத்தமிடுவது, தடவுவது, அதே போன்று கஅபாவுடைய அந்த சுவற்றிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிஸ்வா அந்த துணி, அந்த துணியை தொட்டு முத்தமிடுவது, தடவுவது, மக்காமு இப்ராஹிமை தொட்டு முத்தமிடுவது, தடவுவது, இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் எதிலே பரக்கத்தை ஏற்படுத்தவில்லையோ அதை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், ஹஜரில் அஸ்வத் கல்லை நாம் தொட்டும் முத்தமிடுகின்றோமா இல்லையா, இது கூட பரக்கத்திற்காக அல்ல. ஹஜரில் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிடுவது அது பரக்கத்திற்காக அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இந்த ஹதீஸ் புகாரியில 1597வது ஹதீஸாக இன்னும் அதிகமான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இந்த ஹஜர் அஸ்வதுக்கு கல்லுக்கு அருகிலே வருகின்றார்கள். ஃபகப்பலஹு, அந்த கல்லை முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு விட்டு சொல்கின்றார்கள், ஃபகால இன்னி அஅலமு அன்னக ஹஜரன், நிச்சயமாக எனக்கு தெரியும் நீ ஒரு கல்லுதான். லா தவர்ரு வலா தன்ஃபஉ, உன்னால் எந்த விதமான நன்மையையும் தர முடியாது, எந்த விதமான தீமையும் தடுக்க முடியாது. சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வலவுலா அன்னி ரஐத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை தொட்டு முத்தமிட்டு இருக்கவில்லை என்றால் நானும் தொட்டு முத்தமிட்டிருக்க மாட்டேன். அப்ப இத்திபாஉஸ் சுன்னா, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றுவதின் அடிப்படையில் தான் நான் தொட்டு முத்தமிடுகின்றேன். உன் மூலமாக எந்த விதமான நன்மையையும் தர முடியாது, தீமையையும் தர முடியாது என்று ரசூலுல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூக மக்களிடத்துல பார்க்கின்றோம் நாம், அந்த ஹஜர் அஸ்வதுக்கு முன்னால் அதிகமான மக்கள் முண்டி அடித்து கொண்டு, கூட்ட நெரிசலிலே அடுத்தவர்களை மிதித்து கொண்டு, அடுத்தவர்களை இடித்து கொண்டு, தள்ளி கொண்டு அந்த ஹஜர் அஸ்வதை தொட்டு முத்துவது முத்தமிடுவதன் மூலமாக மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய பரக்கத்தை எண்ணிக்கொண்டு என்ன செய்கின்றார்கள், சண்டையிடுவதை பார்க்கின்றோம். இதையெல்லாம் இயன்ற அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹஜர் அஸ்வது கல்லை முத்தமிடாவிட்டாலும் உம்ரா நிறைவேறும். ஹஜர் அஸ்வதை கல்லை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சைகை காட்டினாலே போதுமானது, கூட்ட நெரிசலாக இருக்கும் பட்சத்தில்.
இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில சகோதரர்கள் மக்காவில் உள்ள மையவாடியிலே சென்று அங்குள்ள மண்ணை எடுத்துக் கொள்வது, அதே போன்று உஹதுடைய அந்த இடத்திற்கு சென்று, பத்ருடைய இடத்திற்கு சென்று, ஹிரா குகைக்கு சென்று சில மக்கள் என்ன செய்கின்றார்கள், மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த குகையிலே மேலே ஏறி என்ன செய்கின்றார்கள், தொழுகின்றார்கள். அந்த இடத்திலே தொழுதால் புனிதம் என்று கருதுகின்றார்கள். அந்த இடத்தில் உள்ள மண்ணை எடுத்து வந்தால் அது பரக்கத் என்று எண்ணுகின்றார்கள். சவுரு குகை, ஹிரா குகை, அதே போன்று உஹது அந்த இடம், பத்ருடைய அந்த இடம், இந்த இடங்களில் மண்ணை எடுத்து வருவது, அங்கே தொழுவது, இது போன்ற அனைத்தும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத விஷயங்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்பிற்கினியவர்களே, இன்னும் சில மக்களிடத்தில் சில நம்பிக்கை இருக்கின்றது. நாம் உம்ராவுக்கு என்று அறிவிக்கும் போது மக்கா மட்டும்தானா, மதீனா கிடையாதா, மதீனா போகாமல் நீங்கள் மக்கா மட்டும் போறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், மக்கா உம்ரா என்று சொன்னால் கண்டிப்பாக மதீனாவுக்கு சென்றாக வேண்டும், மதீனாவுக்கு செல்லவில்லை என்றால் உம்ரா நிறைவேறாது என்ற இந்த நம்பிக்கையும் இன்றைக்கு பரவலாக நம்முடைய சமூக மக்களிடத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கையும் தவறான நம்பிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுடைய கிரிகைகளை அவர்கள் மக்காவோடு முடித்து கொண்டிருக்கின்றார்கள். மதீனா என்பது நாம் ஜியாரத்திற்காக செல்கின்றோம். அதில் இன்னும் சில மக்களிடத்தில் நம்பிக்கை இருக்கின்றது, மதீனாவிலே ஜியாரத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தரிசிப்பதற்காகத்தான் நாம் செல்கின்றோம். இந்த நம்பிக்கை தவறானது. அல்லாஹுடைய தூதருடைய கபரை சந்திப்பதற்காகத்தான் நான் செல்கின்றேன் என்று ஒருவன் நம்பிக்கை வைத்தால் அது தவறான நம்பிக்கை. எதற்காக அங்கே செல்கின்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மூன்று பள்ளிகளுக்கு என்ன செய்யுங்கள், பயணம் செய்யுங்கள், நன்மையை நாடி பயணம் செய்யுங்கள். அதில் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்று மஸ்ஜிதுல் நபவி, இன்னொன்று பைத்துல் முகத்தஸ். மஸ்ஜித் கஃபத்துல்லாவிலே ஒரு ரக்கா தொழுதால் 100,000 ரக்கா தொழுதால் நன்மை, மதீனாவிலே 1 ரக்கா தொழுதால் 1,000 ரக்கா தொழுதால் நன்மை, பைத்துல் முகத்தஸில் 1 ரக்கா தொழுதால் 100 ரக்கா தொழுதால் நன்மை. அப்போ இந்த நன்மைகளுக்காக வேண்டிதான் நாம் அங்கே செல்கின்றோமே தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை தரிசிப்பதற்காக, சந்திப்பதற்காக, ஜியாரத் செய்வதற்காக என்ற அந்த எண்ணம் இன்றைக்கு நம்முடைய சமூக மக்களிடத்தில் மிகுதியாக காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதுவும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே போன்று அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சமூக மக்களில் அதிகமானவர்கள் அந்த ரவுலா என்ற ஒரு இடம் இருக்கின்றது, அந்த இடத்துல என்ன செய்வார்கள், அதிகமாக முண்டி அடித்துக்கொண்டு அந்த ரவுலாவுடைய தூண்களை முத்தமிடுவது, அந்த விருப்புகளை முத்தமிடுவது, இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த ரவுலாவை பொறுத்த மட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா பைன பைத்தி வ மின்பரி ரவுலத்தும் மின் ரியாலில் ஜன்னா, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மின்பருக்கும் மத்தியில் உள்ள இந்த இடைப்பட்ட பகுதி இருக்கின்றதே, இது சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு பூங்கா என்று சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியினுடைய 1195வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. உண்மையிலேயே சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு பூங்கா, இதை நாம் நம்ப வேண்டும். இந்த ஹதீஸிற்கு முஹத்திசீன்கள் 3 விதமான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். ஒன்று, நாளை மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்து தோட்டங்களில் ஒரு தோட்டமாகவே அந்த இடத்தை ஆக்குவான், வல்லாஹு அலம். இரண்டாவது விளக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சஹாபாக்களுக்கு அந்த இடத்தில் வைத்துத்தான் மார்க்க கல்வியை ஊட்டினார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு விளக்கத்தை முஹத்திசீன்கள் சொல்கின்றார்கள். மூன்றாவது ஒரு விளக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த இடத்திலே செய்யப்படுகின்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதுவது, தொழுவது, இதற்கு அதிகமான பெருமதியான நன்மைகள் சொர்க்கத்திலே இருக்கின்றது என்று ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது. இந்த 3 விளக்கங்களையும் முஹத்திசீன்கள் சொல்கின்றார்கள். ஆனால் மிகவும் நெருக்கமான விளக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சஹாபாக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதுதான் மிகவும் நெருக்கமான கருத்து, வல்லாஹு ஆலம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த மாதிரி அந்த ரவுலாவில என்ன செய்யலாம், 2 ரக்கா தொழுவதாக இருந்தால் தொழுது கொண்டு விட்டு அடுத்தவருக்கு வாய்ப்பை வழங்கிவிட வேண்டும். ஆனால் சில மக்கள் அங்கே அமர்ந்து கொண்டே இருப்பார்கள், அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டார்கள். இதுவும் நாம் தவிர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்.
அதே போன்று இன்னும் சில சகோதரர்கள் அவர்கள் வந்து சொல்றாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கின்றீர்களா, உங்களுடைய உடல் எல்லாம் நலமா, இப்படி நாம நலம் விசாரிக்கும் போது உங்களுடைய துவா பறக்கத்தினால நாம என்ன நல்லா இருக்கிறோம், உங்க துவா பறக்கத்தினால நாங்க நல்லா இருக்கிறோம் என்று சொல்வதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். உங்க துவா பறக்கத்தினால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்கா இல்லையா, அது தவறு. அகீதாவுக்கு மாற்றமானது, கொள்கைக்கு மாற்றமானது. அல்லாஹுடைய அந்த வரக்கத்தின் மூலமாக, அல்லாஹுடைய அருளின் மூலமாக, அல்லாஹுடைய உதவியின் மூலமாகத்தான் என்ன செய்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ வேண்டும். இதுவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததாக கொள்கை ரீதியாக நம்முடைய சமூக மக்களிடத்தில் காணப்படக்கூடிய இன்னும் சில தவறுகளில் ஒன்றுதான் இந்த நேர்ச்சை செய்வது சம்பந்தமாக. நேர்ச்சை செய்வது பற்றி அது ஒரு தனி தலைப்பாகவே பேசப்பட வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்றான், ஒமா அம்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நதர்த்தும் மின் நதிரின் ஃபைன் அல்லாஹ யஅலமுஹு. நீங்கள் எந்த ஒன்றை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தாலும் அல்லது நீங்கள் எதை நேர்ச்சை செய்தாலும் அது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கின்றான், யூஃபூன பின் நதிரி ஒய் ஹாஃபூன யோமன் கான ஷர்ருஹு முஸ்தத்தீரா. அவர்கள் நல்ல மக்களை சொல்லும் போது அவர்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். சில மக்கள் நேர்ச்சை என்றால் அதை எப்படி விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால், துன்பம் வந்து விட்டால், அல்லது தான் எதிர்பார்க்கின்ற ஒரு செயல் நடந்து விட்டால், அதாவது உதாரணமாக நான் பரீட்சைக்கு நல்ல அதிக மதிப்பெண்கள் பெற்றால் ஒரு 3 நோன்பு வைப்பேன், அல்லது எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்தால் நான் அல்லாஹ்வுக்காக 10 ஏழைக்கு உணவளிப்பேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி நல்ல முறையிலே குழந்தையை பெற்றெடுத்தால் நான் என்ன செய்வேன், அனாதைகளுக்கு உணவு கொடுப்பேன். இப்படி நேர்ச்சை செய்வது, இப்படித்தான் அதிகமான மக்கள் நேர்ச்சை செய்கின்றார்கள். இப்படி நேர்ச்சை செய்வது கூடாது. இது என்ன அப்படின்னா, டிமேண்ட் வைக்கிற மாதிரி, இது நடந்தால் அதை செய்வேன், இப்படி அல்லாஹ் நிறைவேற்றினால் நான் இதை செய்வேன், நிறைவேற்றவில்லை என்றால் செய்ய மாட்டேன் என்ற ஒரு நிலைக்கு என்ன செய்கின்றது, வந்து விடுகின்றது. ஆக இப்படி நேர்ச்சை செய்வது தடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ச்சையின் மூலமாக என்ன சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த நேர்ச்சை என்பது கஞ்சனிடமிருந்து அவனுடைய பொருளாதாரத்தை வெளியேற்றுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பிற்கினியவர்களே, நேர்ச்சை செய்ய வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை, அது ஒரு முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை, அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத், மாற்று கருத்தில்லை. ஆனால் இப்படி என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சை செய்யக்கூடாது. இது நடந்தால் அதை செய்வேன், இது நடந்தால் அல்லாஹ்வுக்காக இதை செய்வேன் என்று ஒரு டிமேண்டோடு என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சை வைக்கக்கூடாது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சமூக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, காலத்தை திட்டுவது. காலத்தை திட்டுவது, நம்ம நேரம் சரியில்லைப்பா, நம்ம நேரம் சரியில்லைப்பா, ஏதாவது நல்ல வேலை கிடைக்கலன்னா கஃபீல் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுனா என்ன செய்யறது, என்ன சொல்றது, நம்ம நேரம் சரியில்லைப்பா, நம்ம நிலைமை அப்படி, அந்த மாதிரி காலத்தை திட்டுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 45வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்திலே சொல்கின்றான், وَقَالُوا مَا هِيَ إِلَّا حَيَاتُنَا الدُّنْيَا نَمُوتُ وَنَحْيَا. அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்வும் மரணமும் தான். وَمَا يُهْلِكُنَا إِلَّا الدَّهْرُ. எங்களை அழிப்பதெல்லாம் இந்த காலத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. وَمَا لَهُمْ بِذَلِكَ مِنْ عِلْمٍ. இப்படி அவர்கள் சொல்கின்றார்களே, எந்த விதமான அறிவும் இல்லாமல் இப்படி சொல்கின்றார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம்ல 6001வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. கால் அல்லாஹு அஸ்ஸவஜல், அல்லாஹு தஆலா சொல்வதாக, யுஸீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு நோய்வினை தருகின்றான். யகூலு யா ஹைபத்தத் தஹர், காலத்தை அவன் என்ன செய்கின்றான், திட்டுகின்றான். என்ன நேரம் இது, என்ன காலம் இல்லை, காலம் இது, என்னுடைய நேரம் சரியில்லை என்று இப்படி அவன் காலத்தை திட்டுகின்றான். ஃபலா யகூலன் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சொல்ல வேண்டாம், யா ஹைபத்த தஹர், இப்படி காலத்தை நீங்கள் திட்ட வேண்டாம். இன்னி அனத் தஹர், நான் தான் காலமாக இருக்கின்றேன். உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு, இரவையும் பகலையும் நானே புரட்டுகின்றேன். ஃபைதா ஷிஅத்து கபலத்துஹா கபலத்துஹுமா, நான் நாடினால்
அந்த இரண்டையும் கைப்பற்றி விடுவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, காலத்தை ஏசுவது, நேரத்தை திட்டுவது, இதுவும் இன்றைக்கு நம்முடைய மக்களிடத்திலே காணப்படக்கூடிய தவறாக இருக்கின்றது. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டோமோ அந்த செய்திகளை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற தவறுகள் இருக்குமேயானால் அதை சீர் செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கிருவானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய முதல் உரையில் கொள்கை ரீதியாக நம்முடைய சமூக மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில தவறுகள், சில குறைபாடுகள், அவற்றை குறித்து உங்களுக்கு நாம் எடுத்து கூறினோம். அதே போன்று அல்லாஹுடைய முகத்தை கொண்டு, அல்லாஹுடைய முகத்தை கொண்டு சொர்க்கத்தை மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? உலகத்தினுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹுடைய முகத்தை கொண்டு நாம் கேட்கக்கூடாது. சில நேரங்களில் நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹுடைய முகத்துக்காக நீங்கள் இதை செய்யுங்க, அல்லாஹுடைய முகத்துக்காக நீங்கள் அதை செய்யுங்க, அந்த மாதிரி வேண்டுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹுடைய முகத்தை கொண்டு சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி அபூதாவிதில் 1673 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா யஸ்அலு பி வஜ்ஹில்லாஹி இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் அல்லாஹுடைய முகத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், தேடாதீர்கள், கேட்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹுடைய முகத்துக்காக உலக ரீதியான சில செயல்களை வேண்டும்படி மக்களிடத்திலே கேட்பது கூடாது. இதுவும் கொள்கை ரீதியாக நம்முடைய சமூக மக்களிடத்திலே காணப்படக்கூடிய தவறுகளில் ஒன்றாக இருக்கின்றது. அப்ப கண்ணியத்திற்குரிய, அப்ப அல்லாஹுடைய முகத்தை கொண்டு, யா அல்லாஹ் உன்னுடைய முகத்தை கொண்டு நான் உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கின்றேன் என்றுதான் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமான கொள்கை ரீதியான தவறுகள் நம்முடைய சமூக மக்களிடத்தில் பேச்சினால், நடைமுறையினால், செயலினால் அதிகமான தவறுகள் காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை எல்லாம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வாரங்களில் நாம் தெரிந்து கொள்வோம். எந்த செய்திகளை நாம் தெரிந்தோமோ அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. வாஹிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.